கர்ணன் வாசலுக்கு முதுகு பார்த்து முதுகை காண்டித்து உட்காந்துருக்கான். இவன் வாசலை பார்த்து உட்காந்துருக்கான். அவள் எழுந்துனதுக்கு காரணம் எதிர்க்கு அவள் கணவன் துரியோதன். அந்த காலத்து பெண் கணவன் வந்தால் எழுந்து பார்ப்பலாம். அதனால் கணவன் வந்தா என்ன, மாமியார் வந்தா என்ன, மாமனார் வந்தா என்ன, அப்படியே ரெட்டைவால் குருவி பார்த்துட்டு உட்காருப்போம் அப்படிங்கிறவா கிடையாது. அதனால் அவள் எழுந்துண்டா. அப்படி எழுந்துண்டாளா இல்லையோ, எழுந்துண்ட அடுத்த நிமிஷம் அவள் எழுந்துண்டா. எழுந்தண்டவாறே கர்ணன் தபால்னு, எங்க தோத்து போன எழுந்து போறியா அப்படின்னு அவளை பிடித்து உட்கார வைக்க போன அவன் எழுந்துட்டா. அவளை இடுப்புல போட்டுருக்கிற ஒட்டியானன் தான் கையில பிடிச்சான். ரொம்ப தப்பா நம்ம தேடி, நண்பருடைய மனைவி, இன்னொருத்தருடைய பெண் மனைவி, அவளை இப்படி தீண்டியது, அதுவும் அவளுடைய ஒட்டியான இருக்கிற இடத்துல தீண்டியது, இதெல்லாம் ரொம்ப அப்ஜெக்ஷன். ஈவிடிசியில் உடனே போட்டுருவான், லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் விட அடுத்த நிமிஷம். அத்தனை காரியத்தை பண்ணிட்டான் அவசரத்தில் பரபரப்பில். ஆனால் அவள் தவிக்கிறா, அந்த அவள் தவிக்கிற தவிப்பில் அந்த மேகலை ஒட்டியான கீழே உழுந்துடுத்து அப்படியே சதறி போயிடுத்து முத்தெல்லாம். அப்போது நண்பா அப்படின்னு குரல் கேட்டது பார்த்தான் துரியோதனை வந்துட்டான். அவர் சொல்வார், அப்பொழுது வாள் பேச வேண்டிய கட்டம், ஆனால் தாயே வாள் பேசவில்லை, வாய் பேசியது. வாய் பேசியது ஏடா, துரியோதனை கேட்டான், ஏண்டா உனக்கு ஒன்றுமில்லாதவனை அங்கதேச ராஜாவாக்கி, டிரைவரை ராஜாவாக்கி எனக்கு நண்பன் ஆக்கினான், நான் இல்லாத போது என் மனைவியிட்ட இப்படி உரிமை எடுத்துன்னு விளையாடினதே தப்பு, விளையாடினதுக்கப்புறம் அவள் கிளம்பினாள்னா அவளுடைய ஒட்டியானத்தை பிடிச்சி இழுத்துருக்க அப்படின்னு உறைவாளை உருவ வேண்டிய கட்டத்திலே தாயே எடுக்கவோ கோக்கவோ என்றான். என்ன அப்படியே கொடுத்துட்டுமா, இல்லை கோத்து மறுபடியும் ஒட்டியானமாக கொடுத்துட்டுமா நீ வெற்றி பெற்றதுக்குன்னு கேட்டான். அப்பேற்பட்ட திடம்படுத்திடுவேல் ராசராசர்க்கு செருமனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதே இனி எனக்கு கருமமும் தருமமும் என்றான். எங்களுக்கு வெளிப்படுத்தும் வரும் கருமமும் தர்மமும் என்றான். அப்படின்னு இதான் எங்களுக்கு கர்மம், இதான் எங்களுக்கு தர்மம் அப்படின்னா, எது ராஜராஜன் அவனுக்கு செஞ்சோற்ற கழிப்பது இந்த கேட்டா அதனால வர முடியாதுட்டா, அந்த ரெண்டு வார்த்தையும் கொடுத்துட்டான். ஆனால் துரியோதனுக்கு செஞ்சோற்று கடன் கழிப்பது என் கடமைன்னு சொன்ன என்ன பண்ணிருக்கணும், 18 நாளும் யுத்தம் பண்ணிருக்கணும். கர்ணன் எத்தனை நாள் யுத்தம் பண்ணினான், முதல் 10 நாள் பெவிலியனில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு யுத்தம் பண்ணலவன். இவனை காப்பாற்ற வேண்டிய நண்பன் இவனை நம்பி போரிடுறான். முதல் 10 நாள் யுத்தத்துக்கு வரலாமன், ஏன் வரல, பீஷ்மர் சொல்லிட்டாரான் நீ அறகுறேன்னு, அவர் தலைமையில் போராட மாட்டேன், இந்த கட்சியில் அவரை தலைவராச்சா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அரசியல்வாதிகளுக்கும் கர்ணனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்துது. தன்னுடைய தம்பத்தை தான் பார்த்தாவன், நண்பரை பார்க்கல. 10 நாள் போர் புரியலவன், அதுக்கப்புறம் பூரி புரிஞ்சான் எவ்வளோ அதில் நஷ்டம் துரியோதனுக்கு. ஒன்று, இரண்டாவது நன்றி செஞ்சோற்று கடன் கழிப்பவன் என்ன சொல்லணும், தாயே லேட்டு நீ இப்போ வந்தது, என்கிட்ட தாய்ப்பாசம் காட்டுற சந்தோஷம், அதற்காக நான் வந்து மற்ற பாண்டவர்களை கொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எதிரியில் அழிக்க வேண்டியது என் கடமை கேட்டானா, வரம் கொடுத்துறான். பாசம் ஜெயிச்சு விடுத்தவனை, அதுக்கு சாமர்த்தியமாக சொல்கிறாங்க மற்றவர்களை வீரனாகவே மதிக்கலை, அப்போ யுத்தமே பண்ணக்கூடாது அவளோட. அவன் வீரனாகவே மதிக்கலாம், யுத்தம் பண்ணலாமா, நீங்கள் அண்ணன் போன சண்டை போட மாட்டேன்னு சொன்னான் அவன், இல்லையே அதற்கு மேலே இன்னொரு காரியமும் பண்ணினான், ஒரு தடவை தான் பானம் போடுவேன்னா, அதுக்கு சாமர்த்தியம் வாங்கி சொல்கிறேன் ரெண்டாவது தடவை போடப்படாதுன்னா, அந்த ரெண்டாவது தடவை அது பானம் போட முடியாது, நாகாசுரம் சொல்கிற அளவில் அதுக்கு நாகாசுரத்துக்கு வேல்யூ இருக்குது, சிலது சில ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இத்தனையும் கர்ணன் பண்ணினான். அந்த கர்ணனுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, பிராட்டி சொன்னால் கிருஷ்ணன்கிட்ட நீ யுத்தம் பண்ணாத, எனக்கு பீமா அப்படின்னு லக்ஷ்மி சகஸ்ர நாமத்தில் ஒரு பெயர், அதாவது லக்ஷ்மி சகஸ்ரம் இல்லை கார்த்தாலே சொல்லிட்டுருக்கியே அப்படின்னா, நீங்களாம் கேட்குறது இல்லையா, அதுக்காக தான் உங்களை ஞாபகப்படுத்து, சில பேரும் கேட்கணும், லக்ஷ்மி சகஸ்ர நாமத்தில் தாயாருக்கு பீமா அப்படின்னு ஒரு பெயர், தாயார் கருணையை வடிவெடுத்தவள், அவள் எப்படி பீமாவாள்னா, அவள் பீமாவாக எப்போ ஆனாள்னா கர்ணவதத்தும் பொழுது ஆனாள். சொன்னா கிருஷ்ணன்கிட்ட, கிருஷ்ணா நீ என்ன பண்ணணும், ஆயுதம் எடுக்கப்படாது, ஆனால் கடைசி சமயத்தில் கர்ணனுடைய சக்கரம் மேலே தூக்காமல் தவிக்க போகிறானே அந்த சமயத்தில் அவனை நாக்குச்சுட 4 கேள்வி கேட்கணும், ஏன்னா இவனுக்கு என்ன சம்பந்தம், திரௌபதி மானபங்கப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இவன் பேசாமல் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இவளுடைய துயிலை உரியனும் துரியோதனன் சொல்கிறான், இந்த வள்ளல் கர்ணன் சொல்கிறான், என்ன தெரியுமா சொன்னான், ஏய் இந்த பெண்ணுக்கு எதிராக மானம் மரியாதை, 5 பேரை மணந்து கொண்ட விலை மகள் இவள்.